நடராஜனது, நம நடராஜனது, ஹரிமோ நம நடராஜனது. மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமையினார் சின்னக்கண்ணு அவர்கள் சார்பாக இங்கே அருமனை மாசத்தோடு அன்பிற்கும் மாசத்துக்கும் அன்பு உடன்புறா சகோதரர் மயிலன்பட்டியை சேர்ந்த சின்னக்கண்ணு அவர்கள் சார்பாக ரூபாய் நூறும், இங்கே டான்ஸராக நடந்து கொண்டிருக்கும் தாமரை செல்வி அவர்களுக்காக ரூபாய் நூறும், எனக்காக ரூபாய் நூறும், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வி சின்னக்கண்ணு மயிலன்பட்டியை சேர்ந்த சின்னக்கண்ணு அவர்கள் சார்பாக அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக கம்பவுண்டர் குடும்பத்தினரும் சூரியகாந்தான் குடும்பத்தினரும் இணைந்து பப்புன் காமிக் அவர்களுக்கும் மற்றும் டான்ஸாக நடிக்கும் எங்கள் இருவருக்கும் பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்துகிறார்கள். பாராட்டி பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் இராணுவத்திலே பணிபுரியும் அன்பு முருகேசன் அவர்கள் இசைக்குழுவை பாராட்டி 500 அன்பில் பெற்றிருக்கிறார். அன்பு நண்பர் அவர்களுக்கு எங்கள் கலைப்பு சார்பாக எங்கள் இசைக்குழு சார்பாக நன்றி. என்ன அவர் பார்த்துக்கிட்டீங்க உங்க வியாபாரத்தை என் வேலைக்கு தான் நீங்க வரல, உங்க வேலைக்கு நான் வரல அப்படி போட்டேன். நல்லா இருக்கும் அப்படியா? மாமா Yeah.
அப்ப என்ன இந்த மாதிரி நேரத்தை மூக்குல இதை விட்டாங்க மாமனார் செத்து போயிட்டாரு போடு அடி கடல்ல இருக்கும்
நடக்கிறது தனி தனியா போட்டாலும் முத போடு நம்ம போடு உங்க சவுரியா எப்படி வேணாலும் போட்டு போங்க சாமி அண்டவ கொடுத்த சொத்து அதுல மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனிதன் காதல் அல்ல அதையும் தாண்டி அதே எங்கிட்ட தாண்டது தாண்டே முடியாத ஏகப்பட்ட கிடைக்காட இங்கிட்ட தாண்டது இல்ல எத்தனை பேர் இந்த பயன் அடி
நிசா
இதே பணம் தாண்டா வீட்டிலேயும் அப்படித்தாண்டா விரட்டிட்டு போவேன். அப்புறம் உள்ள போய் சரண்டர் ஆகுது நம்மளுக்கு தெரியும். இல்லை சொல்லாம ரகசியம் போட்டு அமுக்கு நம்மள எப்படி உள்ள கொடுத்து போய் காதல் பண்ணி சமாதானம் பண்ணி எப்பண்ணா சூப்பிளே நிம்மதியா கவர்மெண்ட் பஸ் கலர் பச்சை தேவையில்லை இருக்கும் அன்புமா ராஜா அவர்களுக்கு ஆர்மி முருகேசன் அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு. நன்றி. எனக்கு அன்பளிப்பு பெருமை சேர்த்த மதிப்பு மரியாதைக்கு முறைய ராணுவ அதிகாரி அருமையினார் முருகேசன் அவர்களுக்கு ராணுவத்தில் வேலை பார்த்தேன். கார்கில் சங்கடம் இருக்கும்போது நான் நாராயணன் ராணுவத்தில் வேலை பார்த்தேன். அப்ப என் மேல 7 குண்டு பாஞ்சிருச்சு. ஆஸ்பத்திரி 5 குண்டை எடுத்துட்டாச்சு. நீ 2 குண்டை எடுத்து நகைச்சியை கண்டு சொன்னதான். ஏன்னா நம்ம ஊருக்கு காவல் தெய்வம் எப்படி கருப்பசாமியோ, நம்ம இந்திய நாட்டுக்கு காவல் தெய்வம் யார் தெரியுமா? ராணுவ அதிகாரிகள் அவங்க தான் நம்மளுக்கெல்லாம் கருப்பசாமி மாதிரி. இன்னைக்கு நம்ம இந்த சந்தோஷமா நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் சந்தோஷமா இந்தியாவில் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு முழு காரணம் முழு ஒத்துழைப்பு பேர்னா காவல்துறை அதிகாரி ஐயா வச்சான். நம்ம ராணுவ அதிகாரி ஐயா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், மற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கும் பாருங்க, காஷ்மீர்லேருந்து வெளிமாநிலத்தில் படிக்கிறதால அனுப்பிச்சுட்டு இருக்காங்களா? அங்கே என்ன பிரச்சனை வரப்போகுது? ராணுவ வீரர்களும் குறிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கே இந்த நிலைமைனா அங்கே இந்த குண்டு வெடிகுண்டு இதெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கவங்களா என்ன சூழ்நிலை இருப்பாங்க? இப்போ சாவமா அப்போ சாவமா சாவை எது நோக்கிட்டு இருக்காங்க அவங்கள. எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரையும் இந்த வைரவர் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறனால உங்களை காதலை பண்ணிவிட்டு நான் மத்திய வேலையை பார்க்க போனோம்ல. ஆமாம், உங்களை பார்த்து எனக்கு வந்த காதல் எப்படி இப்படி காதல் சொல்றீங்க?
உங்க மேல எவ்வளவு பிரியம் சொல்லவா சொல்லுங்க.